லூக்கா 1:7 எலிசபெத் மலடியாயிருந்தபடியினால் அவளுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். அவர்கள் வாழ்வில் என்ன உண்டு? குறை. குறை அல்ல குழந்தைங்க, குறை இருந்துச்சு ஆனா கரை இல்லை. ஆமென். சொல்லுங்க, குறை இருக்கலாம், குறை இருக்கலாம், ஆனா கத்திருக்கிட்ட காரியத்துல எந்த கரையும் இருக்கவே கூடாது. இல்ல இல்லை, அவங்க வாழ்க்கையில காணப்பட்ட குறைய சுட்டி காட்ட முடியும். தேவனுக்கு எடுத்த காரியத்துல அவங்க மேல பட்ட எந்த ஒரு கரையையும் யாரும் சுட்டி காட்ட முடியாது. They were clean before God. Hallelujah. எவ்வளவு அற்புதமான சாட்சி பாருங்க. ஏன் கரை இல்லைன்னா, தேவனுக்கு உரதமான எந்த குற்றங்களும் இல்ல. இல்ல தங்களை கரைப்படுத்தக்கூடிய, தங்களை தீட்டுப்படுத்தக்கூடிய சகல காரியங்களை விட்டு தேவனுக்காக They were not isolated, but they were separated. They Amen. were set apart for God. உன்னை தனியா பிரிச்சு தேவன் எங்கேயோ கொண்டு என்ன செய்யல? வைக்கல. தேவனுக்கு முன்னாடி வாழ வைராக்கியம் இருந்ததுனால அவங்களே தங்களை கரைப்படுத்தக்கூடிய, தங்களை தீட்டுப்படுத்தக்கூடிய காரியங்களை விட்டு விலகி 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 வேறு பிரிச்சு. Hallelujah. தங்கள் வாழ்க்கையில காணப்படுகிற குறைய மனசுல வச்சு அவங்க தேவனை மறந்தவங்க இல்ல. தேவனையே சுற்றி வந்து, தேவனையே நினைச்சு நினைச்சு, தேவனுக்குள்ளேயே வாழ்ந்து வாழ்ந்து தங்கள் வாழ்க்கையில காணப்பட்ட குறையே மறந்தாட்கள். ஆமென். வீகன எங்க யூத் கேம்புக்கு வந்தப்ப தேவனுடைய பிரசன்னத்துல இருந்து அவர் சமயத்துல ஒரு பாட்டு கிடைச்சிச்சுன்னு பாடினாரு. சும்மா போற இடத்துல அந்த பாட்டு நிறைய பாஸ்டர்ஸ் நாங்களும் உழைஞ்சோம், மற்றவங்களும் நினைச்சிருந்தாங்க. ஒரு நாள் அவர் என்ன செய்யறாரா, மதிய நேரம் அவங்க அண்ணியார் சாப்பாடு எடுத்துட்டு வராங்க ரீகன் அண்ணன் கொடுக்க. அப்ப அவர் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அந்த நேரத்துல சாப்பிடவும் செய்யணும், ஐயோ ரொம்ப சாப்பிட்டா தூங்கவும் செஞ்சிருவனே, ஏசப்பா சாப்பிடாம இன்னும் கொஞ்ச நேரம் ஜெபிச்சா நல்லா இருக்கும் தானே அப்படின்னாலும் கட்டாயம் சாப்பிட்டு தான் ஆகணும். அந்த நேரத்துல சாப்பாடை எடுத்து அப்படியே வாயில வைக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் கொடுக்கிறாரு, உண்ணவும் முடியல உறங்கிடவும் முடியல, எண்ணங்களும் ஏக்கங்களும் உம்மைத்தான் தேடுதையா. உண்ணவும் முடியல உறங்கிடவும் முடியல, எண்ணங்களும் ஏக்கங்களும் உம்மைத்தான் தேடுதையா. ராஜா நீங்க இல்லாம நான் இல்லை, உங்க நினைவில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வே இல்லை. ராஜா நீங்க இல்லாம நான் இல்லையே, நினைவில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வே இல்லையே. உம்மை தேடி தேடி உள்ளம் ஏங்குதே, உம்மை தேடி தேடி உள்ளம் ஏங்குதே. உண்ணவும் முடியல உறங்கிடவும் முடியல, எண்ணங்களும் ஏக்கங்களும் உம்மைத்தான். ஒரு டாக்டர் சொன்னாரு, ஒரு லட்டை சாப்பிட்டுட்டு காஃபி இனிப்பு போட்ட காஃபி குடிச்சா அதுல இனிப்பு தெரியுமா? தெரியாது. அதனால இயேசுவாகிய லட்டை டெய்லியும் சாப்பிட்டுருங்க. உலகம் என்கிற காஃபி குடிச்சாலும் அது ஒண்ணுமே உங்களை செய்யாது, அது டேஸ்டாவும் இருக்காது. ஏன் உலகம் டேஸ்டா இருக்குன்னா லட்டு சாப்பிடல நீங்க. அதனால ஆண்டவரை டேஸ்ட் பண்ண ஆளுக்கு உலகம் டேஸ்டாவே தெரியாது. தெரியாது. Hallelujah. If you taste the word of God, then this world will be tasteless to you. Yes. அவருடைய வார்த்தையை ருசிக்கிறவனுக்கு உலகம் ருசிக்காது. You will die to your taste, but
உங்க நாவல் இருக்கிற அந்த சுவை சுரப்பிகள் செத்துறோம். பிரசன்னத்துல இருக்கிறவன் எதை பெருசு பண்ண மாட்டான், பிரச்சனைகளை. சமூகத்துல இருக்கிறவனுக்கு குறையே கண்ணு கண்ணு செய்யாது, தெரியாது தெரியாது. ஹல்லேலூயா. நாங்க இந்த யூத் மீட்டிங்ல முதல் நாள் ஹெவி சமூகம், ஃபாதர் ஃபர்ஸ்ட் செஷன் எடுத்தாங்க. நான் இங்க ஞாயிற்றுக்கிழமை பயங்கர அன்னைக்கு சமூகமா, அன்னைக்கு தான் ரெண்டாவது செய்து உத்தமத்தை குறிச்சு ஃபுல் ஃபார்ம்ல போயிருக்கிறேன். அங்க போய் உட்காந்து ஆண்டவர் என்னடா பேசினாருன்னு சொல்லிட்டு நான் உத்தமத்தை குறிச்சு நான் பேச, ஃபாதர் அங்கிருந்து பேச, அவர் அழ நான் அழ, கொஞ்ச நேரத்தில் ஹெவி ஆயிடுச்சு. அதோட நாங்க கேம்புக்கு போனா ஃபர்ஸ்ட் செஷன்ல படு ஹெவியா ஃபாதரை ஆண்டவர் பயன்படுத்தினார். முடிஞ்சவொடனே ரூம்ல உட்காந்துருக்குறோம், காலைல ஆண்டர் 3:30 எழுப்பி விட்டு எனக்கு பிடிச்சமான சங்கீதம் 63 இருந்து இந்த பாட்டை என்ன செஞ்சாரு கொடுத்தாருன்னு சொல்லிட்டு அந்த பாட்டை பாடிட்டே அழுறாங்க. கனவு நினைவு நிறைவு, ரொம்ப அற்புதமான வரிகளை அந்த பாட்டு, ஹெவி சாங்கா இருந்துச்சு. அது என்னையும் தொட்டுச்சு, யூதாவையும் தொட்டுச்சு. நாங்க பிரசன்னத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். அந்த நேரம் ஃபாதர் தம்பி வர்றாரு, அண்ணே அந்த 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 சர்ச்சு காரியம் இருறா, இப்ப தாண்டா பிரசன்னத்துல உட்கார்ந்து இருக்கிறேன், பிரச்சனை இருக்குடா யாரா இல்லைன்னு சொன்னா கொஞ்ச நேரம் இந்த சமூகத்தை அனுபவிக்க விடுறா என்னைய. எதை அனுபவிக்க விடு? பிரசன்னத்தை. நான் இல்லை உங்க நினைவில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வே இல்லையே. ராஜா நீங்க இல்லாம நான் இல்லையே, நினைவில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வே இல்லையே. உம்மை தேடி தேடி உள்ளம் தேங்குதே, உம்மை தேடி தேடி உள்ளம் தேங்குதே. அதோட சொன்னாங்க கொஞ்சம் பொறு, கொஞ்சம் பொறு பேசுவோம், கொஞ்ச நேரம் பொறுப்பு. ஹல்லேலூயா. நீங்க சமூகத்தை அனுபவிச்சு பழகிட்டீங்கன்னா எந்த குறை யார் பேச வந்தாலும் சரி, கொஞ்சம் பொறுங்க. ஹல்லேலூயா. என்ன, நான் தேவனுடைய சமூகத்தை என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. குடிச்சவன் எப்படி என்ஜாய் பண்றான், அதே போல தேவ பிரசன்னத்துல நிரம்பி இருக்கிறவன் என்ன செய்வான், சமூகத்தை என்ஜாய் பண்ணுவான். அதனால தேவனுக்கு முன்னாடி வாழ்ந்து தேவனுக்குள்ள நிறைவா இருந்ததுனால அவங்க வாழ்க்கையில கரையும் இல்ல, குறைய குறிச்ச நினைவும் இல்ல. சமூகத்துல வாழ்றவனுக்கு எவ்வளவு பெரிய குறையும் கண்ணுக்கு என்ன செய்யாது, தெரியாது. சின்ன விஷயம் கூட கண்ணை உறுத்துதுன்னா பிரசன்னத்துல இல்ல. இல்ல 13 வசனம், தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக, உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும், அவன் பிறப்பின் நிமித்தம் அநேக சந்தோஷப்படுவார், அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான். சொல்லுங்க, அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான். உலகத்துக்கு முன்னாடி பெரியவனா இருக்கிற புள்ள வேணுமா, இல்ல அவருக்கு முன்னாடி பெரியவனா இருக்கிற புள்ள வேணுமா? அவருக்கு முன்னாடி பெரியவனா இருக்கிற புள்ள. சுத்த மனசோட உலகத்துல பெரியவனா இருக்கிறத விட சுத்த மனசோட தேவனுக்கு முன்னாடி பெரியவனா இருக்கிறது பாக்கியம். ஆமென். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சுத்த மனசு இருந்தா உலகத்துல பெரிய ஆளாயிரலாம். ஆனா சுத்த மனசோட இருந்தா கர்த்தருக்கு முன்னாடி பெரியவன். எந்த விதமான உறுத்தலும் இல்லாத சுத்தமான மனசாட்சியை காத்துக்குள்ள நம்ம கவனமா இருக்கிறோமா? ஆண்டவரே செய்யக்கூடாத செயலை செஞ்சிட்டேன், மனசு ஒரு மாதிரி உறுத்துது, இதை நான் இப்ப சரி செய்து கொள்ள விரும்புகிறேன் என்கிற ஒரு அச்சம் ஒரு விழிப்புணர்வு எனக்குள்ள காணப்படும், நான் கர்த்தருக்கு முன்னாடி பெரியவன். ஆமென்.
சவுலோட சால்வ தொங்கல் அறுத்ததுக்கே தாவிதோட சின்ன தாவிதோட மனசு படபடன்னு அடிச்சுச்சுன்னா அவன் சவுலுக்கு முன்னாடி சிறியவன், கத்தருக்கு முன்னாடி பெரியவன். கத்தருக்கு முன்னாடி யாரு பெரியவனோ அவன் தேவனுக்கு விரோதமான சின்ன செயலை செஞ்சாலும் அவன் மனசு கடந்து உறுத்தும். எஸ், அந்த காரியத்தை சரி செய்து தேவனோட ஒப்புரவாகிற வரைக்கும் படாத பாடுபடுவான். தவிய என்ன செய்வான்? தவிப்பான். அடிக்கடி என்னுடைய செய்தியில பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை, ஐ பிகம் ரெஸ்ட்லெஸ் அண்டில் ஐ ஃபைண்ட் மை ரெஸ்ட் இன் யூ டாடி. உமக்குள்ளான என்னுடைய இளைப்பாறுதலை நான் மறுபடியும் கண்டுகொள்ளுகிற வரைக்கும் என்னுடைய சந்தோஷத்தை, என் சமாதானத்தை நான் என்ன செஞ்சிட்டேன்? ஹல்லேலூயா. மனுஷனுக்கு முன்னாடி செத்த மனச்சாட்சியோட மனுஷனுக்கு முன்னாடி இருக்கிற பெரியவன் இல்ல, சுத்த மனச்சாட்சியோட தேவனுக்கு முன்னாடி இருக்கிற பெரியவன் தான் விசேஷமானவன். ஆமென். ஹல்லேலூயா. செத்த மனசோட மனுஷங்களுக்கு முன்னாடி இருக்கிற பெரியவன் விஷம், சுத்த மனசோட தேவனுக்கு முன்னாடி இருக்கிற பெரியவன் விசேஷம். விசேஷம். ஹல்லேலூயா. பெற்றோருடைய ஜெப ஆண்டவரே, என் புள்ள உமக்கு முன்பாக பெரியவனா இருக்கு ஆண்டவரே. அந்த ஜெபத்தினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? சின்ன தப்பு செஞ்சா கூட என் புள்ள மனசுல உறுத்தல் உண்டாக ஆண்டவரே. ஆமென். உங்களுக்கு பிடிக்காத எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அவன் தன்னுடைய சந்தோஷத்தை இழந்து சங்கடப்படணும் ஆண்டவரே. ஒரு தவறான செயலை செஞ்சுட்டு அவன் புழுவா சுருளன் ஆண்டவரே, துடி துடிக்க ஆண்டவரே, உம்மிடத்துல ஓடி வந்து என் புள்ள ஒப்புரவாக ஆண்டவரே. இப்படி ஒரு சுத்த மனசைய மகனுக்கு நீங்க என்ன செய்யுங்க? தாங்க. இப்பமே ஜெபம் பண்ணுங்க. உலகத்துல மினிஸ்ட்ரியில நான் பாக்குறேன், அபூர்வமா இருக்கிறது சுத்த மனசு. ரொம்ப அபூர்வம் சுத்த மனசுக்காரங்களை பார்க்கறது. பெரிய தப்பு செஞ்சா கூட மனசுல எந்த உறுத்தலுமே இல்லை, இல்ல எந்த சங்கடமும் இல்லை, இல்ல. அண்ணாளுடைய நோக்கம் தேசத்துல சாமுவேல் பெரியவன் ஆகணுங்கிறதுக்காக ஒப்பு கொடுக்கல, என் புள்ள உங்களுக்கு முன்னாடி இருக்க ஆண்டவரே, என் மகன் உமக்கு முன்பாக காணப்படணும். 1 Samuel 1:22 பாருங்க, தான் புருஷன் என்ன சொல்றா? அன்னால் கூட போகவில்லை, அவள் பிள்ளை பால் மறந்த பின்பு அவன் கர்த்தரின் சன்னிதியிலே காணப்படவும் அங்கே எப்பொழுதும் இருக்கவும். கர்த்தருடைய சன்னிதியில் காணப்படவும் அங்கே எப்பொழுதும் இருக்கவும். மகன் ஆண்டவரோட இருக்கிறதுக்காக தான் போய் ஒப்பு கொடுத்தான். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர், என் பிள்ளையோட அட்ரஸ் உம்முடைய சன்னிதி ஆண்டவரே. ஆமென். இருந்தது செத்த மனசு. சாமுவேலுக்கு இருந்தது சுத்த மனசு. ஏலியோட பிள்ளைகள் செய்த பாவம் கர்த்தருடைய சன்னிதியில பெருசா இருந்துச்சு, மிகவும் பெரிதா இருந்தது, மிகவும் பெருசு. ஆனா 1 Samuel 2:18 அடுத்த வசனமே வாசிக்கிறோம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் சணல் நூல் ஏபோத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான். அவங்க செஞ்ச பாவம் கர்த்தருக்கு முன்னாடி பெருசா இருந்துச்சு, ஆனா சின்ன சாமுவேல் இருந்தது எல்லாமே கர்த்தருக்கு. ஏலியோட பிள்ளைங்க எல்லாருமே பெரிய ஆளுங்க. செத்த மனசுக்கான எவ்வளவு பெரியவனா இருந்தாலும் பிசாசுக்கு ஒரு பொருட்டே இல்ல. சுத்த மனசுக்கான எவ்வளவு சின்னவனா இருந்தாலும் அவன் கண்ண உறுத்தும். சகரியா எலிசபெத் விசேஷமான தம்பதிகள், அவங்களுக்கு பிறந்த மகனும் விசேஷமான மகன். ஒரு பக்கம் யோவான் ஸ்நானகன் அவர்களுக்கு புத்திரன், இன்னொரு பக்கம் யோவான் ஸ்நானகன் தேவன் பயன்படுத்துகிற பாத்திரம். சகரியா எலிசபெத் பெற்றது ஒரு புத்திரனை அல்ல,
தேவன் தம்முடைய கரத்தில் எடுத்து பயன்படுத்த போகும் ஒரு மகிமையின் பாத்திரத்தை. ஆமென். ஹல்லேலூயா. புத்திரனா கொடுத்திருந்தா தீர்க்காயுசா வாழ்ந்திருப்பான். ஆனா தேவன் பயன்படுத்துகிற பாத்திரங்கிறதுனால வாழ்ந்த வாழ்க்கை சொற்பமான வாழ்க்கை. ஹல்லேலூயா. புத்திரனா கொடுக்கப்பட்டிருந்தா நீண்ட காலம் வாழ்ந்திருப்பார். பாத்திரமா கொடுக்கப்பட்டதுனால கொஞ்ச காலத்திலேயே அவருடைய தேசத்தையே அசைத்து விட்டார். இரத்த சாட்சி, இரத்த சாட்சி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீண்ட காலம் கழிச்சு பிறந்த மகனால நீண்ட காலம் வாழ முடியல, வாழ முடியல. யோவானுடைய ஆயுசு நாட்கள் சொற்பமானவை, ஆனா யோவானை கொண்டு தேவன் செய்த காரியங்கள் அனைத்தும் அற்புதமானவை. ஆமென். தேவனுக்குள்ள யோவான் வாழ்ந்த வாழ்க்கை தேசத்தையே ஒரு உலுக்கு என்ன செஞ்சிருச்சு, உலுக்கு. அவங்க வயசான காலத்துல கொஞ்சி மகிழும்படி தேவன் அவங்க கரத்துல கொடுத்த புத்திரன் அல்ல, தேவனுக்குள்ள பற்றி எரியும்படி அவர்கள் கரத்துல கொடுத்த பாத்திரம். தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரத்தை சொந்தம் கொண்டாட பெற்றோருக்கு உரிமை இல்லை. உங்களுக்கு மகனா கொடுத்திருந்தா நீங்க உரிமை கொண்டாடலாம். ஹல்லேலூயா. ஆனா கொடுக்கப்பட்ட மகனை உரிமை கொண்டாட முடியும், ஒப்பு கொடுக்கப்பட்ட மகனை உரிமை கொண்டாட பெற்றோர்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. தேவனுக்கு பிரியமான காரியங்கள் மட்டும்தான் யோவானுடைய வாழ்க்கையில் என்ன செஞ்சுச்சு, இருந்துச்சு. மனுஷனை பிரியப்படுத்துற காரியம் என்ன, கிளை என்னவலன்னு கேட்பாரு. தேவனை குறிச்சு அவருக்கு கவலையே இல்லை, பயமே இல்லை. எப்பவுமே கோடாரியோட திரிவர். எஸ் சத்தியங்கிற கோடாரியை கையில வச்சுக்கிட்டு. எஸ் ஹல்லேலூயா. எங்க போடுவாரு, வேற இருக்கு. அவை கிளைய நறுக்கிறவன் இல்ல, வேற விட்டுறவன். எஸ் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேற விட்டுறவன் வெட்டினா திரும்ப தலையாது. எஸ் ஹல்லேலூயா. சோ தேவனுக்கு பிரியமானவைகளை செய்ய யோவான் தன்னை ஒப்பு கொடுத்ததுனால அவருடைய வாழ்க்கை அவ்வளவு சுத்தமாகவும் வார்த்தை அவ்வளவு சத்தமாகவும் இருந்துச்சு. எஸ் அவன் வனாந்திரத்துல கூப்பிடுகிற சத்தம், சத்தம். He was the voice of God. Hallelujah. Hallelujah. He was not a noise. He was a voice. Stanley என்ன சொல்றாரு, அவன் கூச்சல் போட்டவன் இல்ல, அவன் தேவனுடைய சத்தம். சத்தம், நாய்ஸ் வேற, வாய்ஸ் வேற. ஆமென். யோவான் பேசினான், என்ன பேசுறான்னு ஒருத்தருக்கும் விளங்கல, ஒரே கூச்சலா இருக்குன்னு யாரும் சொல்ல முடியாது. வாய திறந்தால தேசம் அமைதியாகும். ஆமென். ஏன்னா அவன் தேவனுடைய சத்தம். ஹல்லேலூயா. ஏன் என் வாழ்க்கையை சுத்தமா வச்சுக்கணும்னா நான் தேவனுடைய சத்தம்ங்கிறதுனால. எஸ் ஹல்லேலூயா. தேவனுடைய சத்தம் எப்பொழுதும் சுத்தமா இருக்கணும். ஆமென். அதான் தந்தையர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க, வாழ்க்கை சுத்தமா இருந்தா வார்த்தை சத்தமா இருக்கும். அவர் வேத பாரகரை போல போதியாமல் அதிகாரமுடையவராய் போதித்தார். வேத பாரகர் எல்லாமே மனுஷனுடைய பார்வையில பெரியவர்களாய் இருந்த செத்த மனசுக்காரன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சுத்த மனசோட இருந்த பெரியவர். செத்த மனசோட பெரியவனை இருந்து ஊரை ஏமாத்துறத விட
சுத்த மனசோடு இருந்து, சுத்த மனசுல சின்னவனா இருந்து உலகத்தை மாற்ற கிருபை செய்யுங்க. அல்லது என்ன நானே மாற்றிக்கொள்ள எனக்கு என்ன செய்யுங்க, கிருபை செய்யுங்க.